பொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்ல போனோம்னா நமக்கு காங்கை தான் சொல்லக்கூடிய ஒரு நமக்கு கால்நடை. அதனால நாங்கள் வந்து இவனை ஜல்லிக்கட்டு பயன்படுத்துகிறோம். அது போக நம்ம பெருமையை நிலைநாட்டுற வகையிலும் இவன் நமக்கு பொதுவாக என்னென்ன வகையான மாடுங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு? ஜல்லிக்கட்டுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னாக்க உம்பளச்சேரி பருகூர் மலை மாடுகள் இருக்குங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம நம்ம செட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உம்பளச்சேரி இருக்குங்க, பருகூர் மலை மாடு இருக்குது, புலிக்குளம் இருக்குங்க, அது போக நம்ம புதுக்கோட்டை ரகம் அந்த ரகத்தில் மாடுகள் இருக்குங்க. இந்த மாதிரி கிட்ட ஒரு 6-7 வகையான மாடுகள் நம்ம அதுலேயும் ஒவ்வொரு ரகத்தில் நம்மகிட்ட ஜல்லிக்கட்டு கலையை வச்சுருக்கோம். நாட்டு மாடுகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 மாடு நம்மகிட்ட இருக்குங்க. இதை வச்சு நாங்கள் இயற்கை விவசாயம் இனியும் அழிவும் தருவாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாயத்தை நம்ம மீட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, இயற்கை விவசாயத்தில் நாட்டு மாடுகளோட பங்கு இல்லை? இயற்கை விவசாயத்தில் நாட்டு மாடுகளுடைய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சாணமும் அதனுடைய ஈறு மூத்தமும் ஈறு அழுதாங்க. இது என்ன அப்படின்னாக்க இதை நம்ம வந்து பஞ்சகாவியை தயாரிக்கிறோங்க, இது ஜீவாமிரதம் தயாரிக்கிறோம், இந்த மாதிரி தயாரித்து இந்த செடிக்கு வந்து நம்ம ஊக்குவிப்பையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இது போக நமக்கு பயன்படக்கூடியது என்ன அப்படின்னாக்க திருநீர். நம்ம வந்து மாட்டு சாணத்துலேருந்து அதை எடுத்து அதை எரித்து அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய திருநீர். அதுக்காக வந்து நாங்கள் பெரும்பாலும் நாட்டு மாட்டை வந்து மற்ற மாடுங்கிட்ட இல்லாத காங்கேய மாடுகிட்ட என்ன? மற்ற மாட்டுக்கிட்ட இல்லாத காங்கேயத்தை கிட்ட என்ன இருக்கு அப்படின்னாக்க நம்மளுடைய கம்பீரம் தான். எந்த வெரைட்டி பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு கம்பீரம் தோரணை இருக்குமோ என்னது காட்டுக்கு ராஜா எப்படி சிங்கமோ அந்த மாதிரி கால்நடைகள் ராஜான்னு சொல்லப்போனால் எடுத்தவுடனே மற்ற எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடியது காங்கேய மாடுகள் ஞாபகம். அதுக்காக விவசாயிகளுக்கு என்ன உதவி பண்ணுது? விவசாயத்துக்கு சொல்லிட்டீங்களா, விவசாயிகளுக்கு அது எப்படி இருக்குது? எவ்வளோ அது நண்பனாக வீட்டில் இருக்கு அந்த பற்றி சொல்லுங்கள். இப்போது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் குழந்தைங்க ஒரு 2.5 வயசுலாம் பாப்பா 2-3 வயசுலாம் ஆகுது. அவள் பாட்டில் போய் மேலே ஏறி உட்காந்துருவா, கும்பில் உட்காருவா. இப்போ நம்மக்கிட்ட இப்போ இங்கே எங்கே இருக்கா இதை விட பச்சை பிள்ளையாக வீட்டில் இருக்கும். வாரில் 4 காலம் விரிச்சு விட்டு படுத்துக்குவான், பாப்பாத்துக்கு விளையாடுவா, இறங்குவா, கொம்ப பிடிச்சி ஆட்டுவா. எந்த அதாவது நாய்க்குன்னா நம்ம டக்கு கடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ஆனால் மாடு அப்படி கிடையாது. குழந்தைங்கனாக்க அவனுக்கு அதாவது இன்பம், அவன் பாட்டில் மேலே இருப்பிடுவாங்க, விளையாடுவாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, மனிதன் கூட ஒரு நேரம் மாறிடுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இது மாறாது, அப்படி ஒரு தன்மை பண்ணுறது. சரி, நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன அப்படின்னாக்கா தயவு செய்து வந்து இந்த நாட்டு மாட்டை வந்து நம்ம அதிக அளவில் பாதுகாப்பு பண்ணணும். ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா எங்கள் பகுதியிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட் இருக்கு, வனப்பகுதி. கவர்மெண்ட் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அறிவிக்கிறோம், அது இருந்துச்சு அப்படின்னாக்கா நாங்கள் இந்த நாட்டு மாட்டை அழியாமல் நாங்கள் பாதுகாத்துக்குவோம். ஏன் அப்படின்னாக்கா இன்றைக்கி மேய்ச்சல் நிலம் குறைய குறைய தான் நாட்டு மாட்டினுடைய இனமே குறைஞ்சிக்கிட்டு வருது. நம்ம ஜெர்சி மாடு மாதிரி இதை வந்து ஒரே இடத்துல கட்டி தீனி போடுற இனம் கிடையாது. இதை நம்ம என்ன பண்ணாக்கா மேய்ச்சலுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி ஏரியாவில் நமக்கு மேய்ச்சி அது வரும்போது தான் அதனுடைய அந்த இயற்கை தலைவியெல்லாம் சாப்பிட்டு கொண்டு வந்து அந்த பாலை நமக்கு கொடுக்கும்போது தான் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும், அந்த மாடு கால்நடை இனமும் ஆரோக்கியமாக இருக்கும், இந்த நாட்டையும் நம்ம காப்பாற்ற முடியும். அதனால் நான் கவர்மெண்ட்டை தாழ்மையான ஒரு கருத்து என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னாக்கா எங்களுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை மேய்க்கிறதுக்கு எங்கள் மாட்டுங்களுக்கு எங்களுக்கும் பாஸ் வளரும். பாஸ் பண்ணாங்க இந்த நாட்டு மாட்டினுடைய இனத்தை வந்து நம்ம பாதுகாக்கலாம். அழியிற நிலைமையில் இருக்கக்கூடிய இனத்தை கூட நம்ம வீட்டு கொண்டு வந்துடலாம். கடைசியாக ஒரு கேள்வி, ஜல்லிக்கட்டுனால நாட்டு மாடுகள் எவ்வளோக்கு எவ்வளோ காப்பாற்றப்படுது, நாட்டு மாடுகள் காப்பாற்றுறதுக்கு ஜல்லிக்கட்டு எவ்வளோ உபயோகமாக இருக்கு? ஜல்லிக்கட்டு வந்து ஏன் ஜல்லிக்கட்டுனால நாட்டு மாட்டு இனம் காப்பாற்றப்படுது அப்படின்னாக்க அதாவது நம்ம ஊர் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு கோயிலுக்கு ஒரு நாங்கள் ஒரு காளை மாடு நேர்ந்து விட்டுருவோம். அந்த காளை மாடு தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எங்கள் நாட்டு மாட்டுக்கு கூட இன வரத்துக்கு அந்த காங்காய் அந்த இன காளைகள் தான். புளிய உடம்பாக இருந்தாலும் சரி, உம்பளச்சேரியாக இருந்தாலும் சரி, காங்காய மாடு இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை கோயிலுக்கும் நேர்ந்து விட்டுட்டோம்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய பூச்சி காளைகள் தான் வந்து அந்த எங்கள் ஏரியா மாட்டுக்கு பூராமே இனவரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது. இதனுடைய வீரியம் அப்படியே அவனுக்கு இறங்கும். ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ஏன் ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறதுனால நாட்டு மாட்டு இனம் பாதுகாக்கப்படுது அப்படின்னா நம்ம ஜல்லிக்கட்டு இன காளைகள் இருந்தால் மட்டும்தான் இனவரத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம்.
இல்லை பூச்சி இன பூச்சி காலங்க இல்லை அப்படின்னாக்கா பசுமாடு மாட்டுத்தன்மை ஆகி போயிடும், அதனுடைய இனமே இல்லாமல் போயிடும். அப்போ அதை நம்ம வளர்த்துறக்கூடிய ஒரே வழி என்னன்னாக்கா, இப்போ இவனை நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்திட்டோம் அப்படின்னா இவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து இவன் இனவர்த்திக்கு மட்டும் வேறு எந்த பயன்பாட்டும் இவன் கிடையாது. எங்களுக்கு தேவை இனவர்த்திக்காக அடுத்த இவனோட ஜென்ரேஷன் இவன் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வழி வழியாக இவனோட வீரியம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக மட்டுமே ஜல்லிக்கட்டை பாதுகாக்கணும், ஜல்லிக்கட்டு காலங்கள் மட்டுமே நாட்டு மாட்டின்னா பாதுகாக்கப்படும். வேற ஏதாச்சும் கடைசி ஏதாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்? இன்ன இனி வரும் இளைஞர்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னாக்கா, தயவு செய்து விவசாயத்தையும் கால்நடைகளையும் நம்ம எப்படி சொல்றது, நம்ம எப்பயும் இந்த செல்போன் எப்படி நம்ம பிரியாமல் இருக்கோம் அந்த மாதிரி வந்து இதை நம்ம உடலில் ஒரு அங்கமாக நம்ம பாவிக்கணும். நம்ம பார்க்க நேரம் இல்லைனாலும் வளர்த்துறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதன் மூலியமா வந்து விவசாயமும் கால்நடைகளும் வளரும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. கடைசியாக ஒன்று ஒன்று, நியூஸ் ஆன் தமிழ் அக்ரி நேயர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்து. அது முடிச்சு வணக்கம், நன்றியோட முடிச்சுக்கோங்க. நன்றி. இல்லை இல்லை சொல்லிட்டு நன்றி. நியூஸ் செவன் அக்ரி உழவர் தமிழ் உழவர் திருநாள் நல்வாழ்த்து. நியூஸ் செவன் நியூஸ் செவன் அக்ரின் நியூஸ் செவன் அக்ரி உழவர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்து. இல்லை நியூஸ் செவன் தமிழ் அக்ரி நேயர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்து. நியூஸ் செவன் அக்ரி நேயர்களுக்கு நியூஸ் செவன் அக்ரி நேயர்களுக்கு உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி.